இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே தெரியாது அதுக்குள்ள ஒரு இது இருக்கும் ஸ்ட்ரிப் இருக்கும் நீங்க மறுபடியும் பார்ட்டி ஆக போறீங்கம்மா நீங்க மறுபடியும் பார்ட்டி ஆக போறீங்க நிஜமாவா பாத்தியாடா கிளவிக்கு குளிப்ப சும்மா சும்மா அம்மா அக்க சொல்றீங்க ஒரு பேத்தி வேற என்ன பேதி வேணா வரும் என்னவா இருக்கும் ஏதாவது லட்சுமி ஏதாவது கொடுத்துருப்பீங்க லட்சுமி ஓகே வேற ஏதாவது லட்சுமி தான் நான் இருக்கேனம்மா நந்தினிக்கு என்ன பண்ண போறன்ற விஷயம் தெரியாது ஒரே ஒரு ப்ரொடியூசர் என்ன வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு மதர்ஸ் டே அப்படின்றதுனால எங்க அம்மாவை வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும்லப்பா இவங்க அம்மாவுமே எனக்கு பிடிக்கும் ஆனா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல அம்மாவை பிடிக்கும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் மதர்ஸ் டே வ்ளாக் அதாவது நந்தினிக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது அவளுக்கு தெரியாது அம்மாக்கு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் முடிச்சிட்டு அப்புறம் நந்தினிக்கும் சர்ப்ரைஸ் இருக்கு நீங்களே பாருங்க முன்னாடி மாமா இடத்துல இருந்து நான் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பேன் நீங்க அதை பாத்திருப்பீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா அதுவும் இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி நிறைய ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் சோ அதுதான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உப்டான் பேம்போ ஷீட் மாஸ்க் சோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இதுக்காக நம்ம பேஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இந்த ஷீட்லயே வந்துட்டு எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும் அப்படியே நம்ம ஃபேஸ்ல போட்டு அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷா போலாம் சோ ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இதுல வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உப்டான்ல என்ன இருக்கும் மஞ்சளும் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ இந்த ரெண்டு ஐட்டமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுதான் அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியாசினாமைட் பாம்போ ஷீட் மாஸ்க் சோ இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் அதே மாதிரி இந்த நியாசினாமைடும் இருக்கு சோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா வந்து எப்படி சொல்றது ஃபேஷியல் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும்ல நம்ம ஃபேஷியல் பண்ணா ஒரு எப்படி ஒரு ஷைனிங்கா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அட் சேம் டைம் வந்து நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோவிங்கா இருக்கும் சோ அந்த மாதிரி சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி உடைய பேம்போ ஷீட் மாஸ்க் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இலிமினேஷன் அதாவது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி அதுக்கப்புறம் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இதுல இருக்கு சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதேதான் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமா எர்த்தோட ரெட்டினால் பேம்போ ஷீட் மாஸ்க் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டினால் வந்து இந்த பிம்பிள்ஸ்க்கு இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கிளியர் ஆகும் அட் சேம் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரும் அதாவது ஸ்கின் எப்பவுமே அவங்களுக்கு வெயில் டைம்லும் சரி மழை டைம்லும் சரி ரொம்ப ரிங்கிள்ஸா இருக்கும் ட்ரையா ஒரு மாதிரி வரி வரியா இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மாய்ஸ்சரைசரா இருக்கும் சோ இதுதான் அந்த நாலு மாஸ்க் சோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா போட்டு ரிலாக்ஸ்டா அப்படியே படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாஜ் பண்ணிட்டு நம்ம எங்க ஒர்க் போடுறோமோ போலாம் இல்ல நீங்க என்ன மேக்கப் பண்ணுமோ பண்ணலாம் சோ இதுதான் அந்த ப்ராடக்ட் சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாமா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2025 வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் மரக்கண்டுகள் வந்து நட போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் சோ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் மரக்கண்டுகளை வந்து நட்டிருக்காங்க சோ அவங்களுக்காக ஒரு பெரிய கங்கராட்ஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாது நான் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா அதோடைய 1 டன் அதாவது 1 மெட்ரிக் டன்னே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்கும் அதே மாதிரி 1135 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் வந்து பண்ணிருக்காங்க சோ சமூகத்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுக்கும் வாழ்த்துக்கள் இதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 சானிடைசர் அதே மாதிரி 20,000 வந்து மாஸ்க் அதாவது நம்ம கோவிட் ஹீரோஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க சோ அதுவும் பெரிய நல்ல விஷயம் அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
மாமா எர்த் ஆப் இது வந்து நம்ம iOS அதுக்கப்புறம் Android ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமா எர்த் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பண்ணாலே அதுல நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து மாமா எர்த் ஆப்ல வந்து இருக்கு. மாமா எர்த்துடைய பேம்போ ஷீட் மாஸ்க் இந்தியாவிலே நம்பர் ஒன் பேம்போ ஷீட் மாஸ்க். மற்ற ஷீட் மாஸ்க் கம்பேர் பண்ணும் போது பேம்போ ஷீட் மாஸ்க் வந்து நம்ம ஸ்கின்னுக்குமே நல்லது, அட் சேம் டைம் நம்மளுக்கு சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. நார்மல் ஷீட் மாஸ்கை கம்பேர் பண்ணும் போது நம்ம பாம்போ ஷீட் மாஸ்க்ல 9 டைம்ஸ் சீரம் அதிகமாகவே இருக்கு. பாம்போ ஷீட் மாஸ்க் உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, மாமா எர்த் வெப்சைட்ல -2021 அப்படிங்கற கோட் யூஸ் பண்றவங்களுக்கு 20% வந்து ஆஃபர் இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு Amazon, Nykaa, Flipkart சோ இதுலயும் கிடைக்கும். அண்ட் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து கீழேலாம் இருந்து ஓகே கேக்லாம் போய் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு பிளான் தெரியாது. பிகாஸ் என்ன, நம்ம வந்து ஷூட்டிங்லாம் போட்டு கிளம்புற அவசரத்தில் இருக்கேன். ஸோ வந்து அதனால அம்மாவுக்கு நாங்கள் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக போயிட்டு கேக் கட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. ஹாப்பி மதர்ஸ் டேமா. அம்மா வந்து அந்த டைம்ல கூட என்னையும் விட்டு கொடுக்கல அண்ட் அவங்க பொண்ணையும் விட்டு கொடுக்கல. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருமே ஒரு தாய்மை அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுனால மூணு பேருமே சேர்ந்து அந்த கேக் கட் பண்ணோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் என்ன, எனக்கு எப்படி சொல்லுனா பாப்பா பிறந்ததுக்கப்புறமா ஐ மீன் நம்ம நியூ மாம், ஸோ புது அம்மா நான். ஸோ அந்த அம்மாவில் வந்து பழைய அம்மா புது அம்மா அப்படின்னு கிடையாது, பட் அம்மா அப்படின்றதுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் வேர்டு. டயட்டில் இருக்கிறது கம்மியாக சாப்பிடுமா என்னப்பா? ஏய் புடி, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே தெரியாது, மக்களுக்கு ஒரு விஷயம் ஐ மீன் எனக்கேமே தெரியாது, அவன் வந்து அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா வாங்கிடணும் டப்புன்னு. அதுக்குள்ள ஒரு இது இருக்கும், ஸ்ட்ரிப் இருக்கும். நீங்க மறுபடியும் பாட்டி ஆக போறீங்கம்மா, நீங்க மறுபடியும் பாட்டி ஆக போறீங்க. பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா சும்மா அம்மா வாக்க சொல்றீங்க? ஒரு பேத்தி பேதி வேணா வரும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? வேற ஏதாவது கையில போட்டு யாராவது ஹாய் சொல்லும் போது நீங்க இப்படிலாம் பண்ணணுமா? போட்டுக்கோங்க. ஸோ யோகி அடிக்கடி சொல்லுவான், எங்கள் அம்மா வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் படக்கூடாது, நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கும் அதே ஒரு விஷயந்தான், நம்ம கூட இருக்கிற அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து வெளியே தேவையில்லாத விஷயங்கள் வந்து போகாது. ஸோ இன்றைக்கி வந்து அவன் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. லைக் அவன் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மகனாக வந்து எனக்கு கண்ணில் தெரிஞ்சான். குடும்பத்தில் உள்ள அனைத்து மகளிர் மற்றும் தாய்மார்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள்.
ஸோ இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு முடிஞ்சிச்சு சர்ப்ரைஸு. இப்போ வரைக்கும் நந்தினிக்கு என்ன பண்ண போகிறேன்ற விஷயம் தெரியாது. ஆனால் நந்தினிக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது என்னன்றதை நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் அவளோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். நம்ம போயிட்டு அவள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு ஒரு அலப்பறை கொடுத்துட்டு வருவோம். ரொம்ப என்ன ரொம்ப ரோல் ஆகுது இன்றைக்கி பாப்பா. Hours later. Happy Mother's Day. Happy Mother's Day. காரில் போகும்போதெல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன அம்மாவுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டான், இருந்தாலும் அந்த ஒய்ஃப் குணம் வருது என்ன, நமக்கு எதுவுமே பிள்ளை, நம்ம தான் குழந்தை பெற்றுட்டோமே, நம்ம தான் புது அம்மாவாச்சு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வந்து எங்கள் ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த நம்ம கோவிட் வந்து போயிட்டுருக்கனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, யாரும் வரக்கூடாது அப்படி அப்படின்ட்டு. ஸோ அங்கே அதுக்கு முன்னாடியே அவன் பெர்மிஷன்லாம் வாங்கி ஒரு சின்ன கேக் வந்து எடுத்துகிட்டு வந்தான். அங்கே நிறைய விமன்ஸ் இருந்தோம் சார். லைக் அது அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, பிகாஸ் ஏன்னா நிறைய பெரியவங்க இருந்தாங்க, எல்லா கேர்ள்ஸுமே இருந்தாங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கேக்கை கட் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, ஐ மீன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்குள்ளே. ஓகே, எல்லாருமே ஒரு அம்மா அப்படின்னு ஒரு விஷயம். ஹாப்பி மதர்ஸ் டு மாம். காரணம் ஒரு பீஸ் கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மைனாவே மதர் ஆக்குறத ஒரே ஒரு ப்ரொடியூசர் இதுதான். கொஞ்சம் எங்களோட ஃபேவரட் பிக்கு ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணார். ஆல்மோஸ்ட் இந்த பிக் வந்து நிறைய தடவை பார்த்துருப்போம், என் பையன் நான் அப்புறம் யோகி மூணு பேருமே இருக்கிறது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு கெட்டப்பில் வந்து நாங்கள் இருப்போம். உன் காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே, தீராத காதல் ஒரு நிமிஷம் நந்தினிக்கு என்ன தெரியுமா டாஸ்க், இந்த வேர்டிங்ஸ் படிக்கிறது தான் இப்ப டாஸ்க். நானும் இதே மாதிரி புருஷன் டி பைத்தியம். ஐயோ ஐயோ வா, என்னாச்சு உனக்கு காலில்? காலில் ஹாப்பி மதர்ஸ் டே. சோஷியல் நெட்ஒர்க்கில் ரொம்ப அது இன்ஸ்டாலாக இருக்கட்டும் இல்லை நம்ம யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து பயங்கர வைரலாக போச்சு. அகெயின் அந்த மெமரிஸ் எந்தே எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐ கேண்டி தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்க நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஐ கேண்டியோட மெமரிஸ் தான். ஸோ ஐ கேண்டி ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபோட்டோஸும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ரொம்ப எமர்ஜென்சியாக அவங்க கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக இதை உடனே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்கு டக்குன்னு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து இன்றைக்கி இருந்தது. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யோகிக்கு கிடச்ச ரெண்டு பர்சன் வந்து லைஃப்பில், ஒன்று அம்மா ஒன்று ஒய்ஃப். ஸோ வந்து அவங்க வந்து அதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கோட்லாம் பண்ணியிருந்தார். அது நிறைய பேர் ஃபன்னாக நாங்கள் பேசிக்கிட்டாலும் லைக் எனக்கு உள்ளே ஃபீல் ஆச்சு, ஒய்ஃப் தான் வந்து அடுத்த அம்மா அப்படின்ற போது டக்குன்னு எனக்கு தெரிப்படம்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஓ ரவ சமத்தா விஜய் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு நம்ம மனசை டச் பண்ணுச்சா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப மனசை டச் பண்ணுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஐ கேண்டி ஃப்ரேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நான் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பேம்போ ஷீட் மாஸ்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, மாமா எர்த் வெப்சைட்டில் -20-21 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 20% வந்து ஆஃபர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் ஸோ இதுலேயும் கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. சொல்ல மாட்டேடி, நீ தாண்டி மைக் வச்சிருக்க. மைக் வச்சிருந்தா இருக்கட்டும். நீ இந்த மாதிரி வந்து நீ எப்படி நான் ஏன் மனசு இடம் பிடிக்கல, அம்மா மனசு இடம் பிடிக்கல, மக்கள் மனசு நீங்க ரொம்ப இடம் பிடிச்சிட்டு போனா லைக் எப்படி சொல்றது, ஐயோ யோகியனா சூப்பர் யோகியனா ஃபேன் அப்படி இப்படின்னு கீழே மெசேஜ் பண்றாங்க. So proud of you. நான் உன்னை நல்ல முறையா உன் ஹஸ்பண்டா வளர்க்கறேன்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல தட்டிட்டு போங்க. பை.